நானும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஆளாக உங்கள் மத்தியில் உட்காந்து பார்த்தவன் தான். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதுக்கு முதல்ல நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதாவது ஒரு சூழலுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சமூகத்துக்கு கலை எவ்வளோ மிக முக்கியமானது அவசியமானது அப்படின்றது வந்து நம் வாழும் சமூகத்தில் அது குறைஞ்சிட்டே போகிறது வந்து ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம். அது இந்த இடத்துல தமிழக அரசுக்கிட்ட நான் கேட்டுக்கிறது எல்லாமே என்னுடைய கோரிக்கை வந்து தயவு செஞ்சு கலை இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நம்ம ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சூழல் அப்படின்றது வந்து கலை இலக்கியத்தோடு மிகவும் பின்னி பிணைந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கி வந்து கலை இலக்கியம் அப்படின்றது வந்து தமிழ் சூழலில் ரொம்ப பேக்வேர்டாக போயிட்டுருக்கு. அதை டெஃபினட்டாக தமிழக அரசு கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கோரிக்கை வந்து என்னை போல இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு இருக்குது. குறிப்பாக இங்கே இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறது, அரசு கட்டிடங்கள் கூட வந்து கலைநயத்தோடு கட்டாமல் ரொம்ப ஸ்ட்ரக்சராக கட்டிட்டு போகிற சூழல் தான் இருக்குது. அது பார்க்குறப்ப உண்மையிலே பெரிய கவலையே அளிக்குது. குறிப்பாக வந்து நான் படித்த ஓவியக் கல்லூரி கவின் கலைக்கல்லூரி, தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு முறை போய் பாருங்கள், கவின்கலை கல்லூரியில் வந்து எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று கட்டியிருக்காங்க. ரொம்ப மோசமான வடிவமைப்பு அது. அது எக்ஸிபிஷன் ஹாலாக இருக்கவே வாய்ப்பே இருக்காது. யாரும் வந்து அந்த நான் படிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு சின்ன ஹால் இருந்தது குட்டியாக, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஹால் வந்து கட்டினாங்க, எந்த வித கலை நயம் அடிப்படையிலையும் அது சேர்த்துக்கவே முடியாது. ஒரு பில்டிங்காக ஒரு பால்வாடி பில்டிங் மாதிரி இருந்தது அது. அது ரொம்ப கவலை அளிக்குது. ஆக்சுவலி நம் வாழும் காலத்தில் கலை அளிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தேவை அப்படின்றத வந்து நம்ம உணர வேண்டிய காலகட்டம். அங்கேருந்து என்னுடைய கோரிக்கைகளிலிருந்து நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். தங்கராஜ் சார் அப்புறம் கண்ணன் இவங்களை நான் எவ்வளோ பாராட்டினாலும் அது தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசாக இருந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக ஃபிலிம் கற்றுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் சேம்பரில் வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்கள நான் பார்த்துட்டுருக்குறேன். தொடர்ந்து தமிழ் சூழலில் தமிழ் சினிமா ஆர்வலர்களுக்கு எப்படியாவது சினிமா நல்ல சினிமாக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி போடுற படம் பற்றி என்ன பேச சொன்னாங்க, பாரசைட் படம் ரொம்ப முக்கியமானது. பாங் ஜூன் ஹூ அவருடைய டைரக்ஷனில் வந்திருக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஏன்னா வந்து மெமரிஸ் ஆஃப் மர்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு அவர். தயவு செஞ்சு அந்த படம் பாருங்கள். பயங்கர கிளாசிக்கான ஒரு படம், சம ஒர்க்கு. அதில் கொலைகளை காட்டுவாங்க, ஆனால் கொலைகளுக்கான காரணம் யார் அப்படின்றத வந்து அது சொல்ல அது நமக்கு தெரியும். ஆனால் அவனை வந்து நம்மளால் பிடிக்கவே முடியாது அப்படின்ற இடத்துல அந்த படம் நகரும். அவ்வளவு சூப்பராக ஒரு த்ரில்லரை இவ்வளவு ஆர்டிஸ்டிக் வேல்யூவோட வந்தால ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரண்ட படம் வந்து மெமரிஸ் ஆஃப் மர்டர். அதோட ரைட்டிங், அதோட ஃபோட்டோகிராஃபி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். ஆர்டிஸ்ட்டு அதில் நடித்தவங்க அற்புதமான ஒரு நடிப்பு திறனை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான படம். அவருடைய படங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து எனக்கு மெமரிஸ் ஆஃப் மர்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமீபத்தில் வந்து பாரசைட் படம் பற்றி நிறைய பேர் எல்லாரும் பேசியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் பாரசைட் படம் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. உலகம் முழுக்க இருக்கிற சமத்துவ இன்மையை பற்றி அந்த படம் பேசுது. இப்போ நான் தமிழ் சூழலில் இங்கே தமிழ் சமூகத்தில் இருக்கிற சாதிய வேறுபாடுகளை பற்றி நம்ம இங்கே பேசுகிற மாதிரி, வர்க்க வேறுபாடு பற்றி பேசுகிற மாதிரி, அவர் அந்த படத்தில் வந்து உலகம் முழுக்க இருக்கிற குறிப்பாக வந்து தென்கொரியாவில் இருக்கிற அந்த சமத்துவின்மையை பற்றி பேசியிருக்காரு. உயர் வர்க்கம் அப்புறம் வந்து போராடு இன்னும் வந்து மேலே வர நினைக்கிற ஒரு வர்க்கம், இந்த ரெண்டு வர்க்கமான ஒரு தொடர்பை தேவையின்ற அடிப்படையில் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, தேவை தான் உலகத்துடைய மிக முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்லிப்பாங்க. தேவையின் அடிப்படையில் தான் உயர் சமூகமும் கீழக்கிற சமூகமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யுது. அந்த தேவை வந்து வேலையாக இருக்கலாம், தேவை வந்து என்னவானாலும் இருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து பாரசைட் வந்து பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. உண்மையிலே அந்த பாரசைட் படம் பார்க்குறப்போ அது த்ரில்லரா ஹியூமரா இல்லை என்ன வகையான ஜானர்னே நான் குழம்பிட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு படம் அது. ரொம்ப பதட்டமாக இருந்தது. படம் பார்க்குறப்போ பாதியிலே அந்த படம் நிறுத்திடலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் ஏதாவது வந்து மோசமான கொலைகளையோ இல்லை வேறு ஏதாவது நிகழ்த்திச்சுன்னா அப்புறம் இதை எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு பதட்டத்தை எனக்கு வந்து அந்த பாரசைட் படம் வந்து கொடுத்தது. அதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்கள் குறிப்பாக ஸ்மெல்லை பற்றி அந்த படத்தில் ஒரு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது. உண்மையிலே ஸ்மெல் வந்து
என்ன சொல்றது வியர்வையின் ஆட்டமோ இல்ல வந்து நம்ம வாழ்ற நம்ம வாழ்ற இடத்துல இருந்து வீசுற ஒரு வாசனை இருக்குல்ல, அது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு நாட்டமா இருக்கலாம், ஒருத்தனுக்கு வாசனையா இருக்கலாம்ல. அந்த வாசனையை உணர்வதற்கோ வாசனையை ஏற்றுக்கொள்வதற்கோ வாசனையை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு தான் இங்க பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அது உழைக்கும் மக்களுடைய வாசனையை வந்து பொதுவா முதலாளித்துவ வர்க்கம் வந்து அதை ஒத்துக்குமா அப்படின்றதுல இருந்து தான் அந்த படத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து டிஸ்கஷன் நடக்குது. குறிப்பா வந்து ஒரு கீழ்த்தளத்தில் வசிக்கிற மக்களுடைய ஸ்மெல் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அந்த பையன் சின்ன பையன் வந்து சொல்லுவான், அந்த பொண்ணோட ஸ்மெல் அப்படி இருக்கு, எவனோட ஸ்மெல்லாம் அப்படிதான் இருக்கு, உன் டிரைவரோட ஸ்மெல்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்ல வச்சுதான் அவங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் போவோம். ஸ்மெல் கடைசியில வந்து என்ன சொல்றது, டிரைனேஜில் இருக்கிற குத்துப்பட்டு கீழே விழுறப்ப கூட வந்து என்னன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த சாவி எடுப்பான், கீ சாவி எடுக்கிறப்போ அந்த ஸ்மெல்ல தான் அவன் சொல்லுவான், அப்பதான் டிரைவர் கோவம் வந்து ஓடி போயிட்டு குத்துவான். அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்மெல் பத்தியும் அதுக்கப்புறம் இருக்கிற வர்க்க வேறுபாடு பத்தியும் சமத்துவமின்மை பத்தியும் சமீபத்தில் உலக அளவில் வந்து பேசப்பட்டு பயங்கரமா கொண்டாடப்பட்டிருக்கிற படம் தான் வந்து பாரசைட். இது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், சமீபத்தில் பார்த்த படத்தில் எனக்கு பாரசைட் ரொம்ப பிடிச்ச படம். அதோட இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஆக்சுவலி வந்து இதை பார்த்து பயனடைவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபிலிம் தான் இன்னும் அழியாமல் மக்களோடு பயங்கர ஸ்ட்ராங்காக ரிலேட் பண்ணுற ஒரு மீடியமாக இருக்குது. இந்த மீடியத்தில் தான் நம்மளால் பேச முடியாதது வேறு வழி இல்லாமல் பேசிய வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஃபிலிம் தான் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு ஃபோரமாகவும் இருக்குது. இது ஒரு பயங்கர மாஸ் மீடியம், அதுவும் தமிழ் சூழலில் சினிமா வந்து மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமாக இருக்குது. அந்த ஊடகத்தை வந்து சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய சமூக என்ன சொல்கிறது பிரச்சனைகளை முரண்களை உடைக்கக்கூடிய ஒரு டூலாக நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படின்ற வேண்டுகோளோடு உங்களுக்கு இன்னும் விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.